இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம பெரிய பாக்ஸில் கிராக்கர்ஸ் வந்து வாங்கியிருக்கிறோம். இப்போ ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன மாதிரி கிராக்கர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். பார்த்துருவோமா, ஓப்பன் பண்ணிடுவோமா? ஓகே, சாக்கை போடு. இருங்கடா, பொறுமை அப்படிங்கடா. நல்லா பேக்கிங் பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், போன வருஷம் இந்த மாதிரி கிராக்கர்ஸ்லாம் பார்த்து திரும்ப இந்த வருஷம் வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பீகாக் வெடி வந்துருக்கு மதர்ஸ் ப்ராண்டில் வந்து. இது நம்ம கொளுத்தன மாதிரி தோக மாதிரி எல்லாருக்கும் தெரியும், வருஷம் வருஷம் வெடிக்கிறது தான். இது அப்படியே சைடு வந்துருக்கட்டும். அடுத்து வந்து லாலிபாப் வெடி வந்து வந்துருக்கு. இது வந்து இந்த கொளுத்தன பாட பண்ணி வெடிக்கும் பார்த்தீங்களா அந்த கிராக்கரு. அடுத்து சீனி வெடி பார்த்துட்டு அது என்னதுரா? பிச்சிலி வெடியா? ரெண்டு ஒன்று தான் அப்படியே போடு, அவ்வளோதான். வேறு என்னது? இது வந்து பாப்கார்ன் பென்சில்னு சொல்லிட்டு பென்சில் மத்தாப்பு. இது எப்படி வெடிக்கும் அப்படிங்கலாம் தெரில, டெஸ்டிங் பண்ணும்போது பார்ப்போம். அடுத்து என்னது? சோளப்பொரியா? ஃப்ளவர் பாட்டுங்க, சின்ன சைஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ளவர் பாட் பாக்ஸ். குருவி வெடி. இது எத்தனை கட்டு? 20 கட்டு இருக்குமாடா. ஒரு பெரிய குருவி கட்டு வந்து வச்சுருக்குறாங்க. என்னதுரா? பென்சில் மத்தாப்பு இல்லை, தீக்குச்சி மத்தாப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தீக்குச்சி மத்தாப்பு உள்ள பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும். இதை ஓப்பன் பண்ணால் அப்படியே ட்ரெஸ் ஆகிட்ட போல் ரெண்டு பக்கம் அது வந்து இருக்கும். நம்ம அந்த கிராக்கர்ஸ் எல்லாத்தையும் பேபி கிராக்கர்ஸ் அப்படிங்கிற ஷாப்பில் இருந்தால் பை பண்ணியிருந்தோம். கடந்த ஒரு 3 வருஷம் அவங்கள்ட்ட நம்ம கிராக்கர்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்கிறோம். 2 வருஷமாக ஷாப்பை வந்து விசிட் பண்ணியிருந்தோம், இந்த வருஷம் வந்து விசிட் பண்ண முடியலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாக்ஸாக வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். இந்த மாதிரி கிராக்கர்ஸ் நீங்கள் வாங்கணும் நினச்சிங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் வெப்சைட் எல்லாமே கொடுத்துருக்கிறேன், பை பண்ணிக்கங்க. அண்ட் வெப்சைட் வந்து www.babycrackers.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா ஈஸியாக சிம்பிளாக வந்து ஆர்டர் பண்ணிடலாம். அப்படி ஆர்டர் பண்ண தெரியலாம், அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கல, அது கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வருஷம் தீபாவளிக்கு பேபி கிராக்கர்ஸ் வெப்சைட்டில் வந்து கிராக்கர்ஸ் ஆர்டர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பி மத்தாப்பு. அது என்னது? மாடா, ஜல்லிக்கட்டுங்க. போட்டா சும்மா அதுருங்க. 3 ஜல்லிக்கட்டு. எத்தனை ஜல்லிக்கட்டா இருக்கு? 3 ஜல்லிக்கட்டு. இது என்னது? யானையா? 2 யானை. 3 யானை. இது என்னது? கலர் பென்சிலா? கலர் பென்சிலுங்க. கலர் ஸ்மோக்கு. கலர் ஸ்மோக்குங்க. ஸ்மோக் பாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது என்னதுரா? நயகரா பென்சில்னு போட்டிருக்கு. நயகரா பால்ஸ் போல் ஊற்றும் அப்படின்னு நினைக்கிறேன். சாட்டையா? உங்கள் ஐட்டம்லாம் இதாண்டா சாட்டை. இது என்னது? இது என்னன்னே தெரிலங்க. T2 ஒன்று மாதிரி இருக்குது, 6 in 1 இருக்குது. இதோடைய உள்ளே பாருங்களேன், லட்டு உருண்டை போல் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு நினைக்கி. இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரில, டெஸ்டிங் பண்ணும்போது பார்ப்போம். கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. இது வந்து புதுசு, நான் போன வருஷம் பார்க்கல. ராக்கெட் இல்லை, இது வந்து ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டர் தானே? ஹெலிகாப்டருங்க. இதெல்லாம் வருஷம் வருஷம் பார்க்குறது தான் ஹெலிகாப்டர். அடுத்து என்னது? இது ஃப்ளவர் பாட்டு. ஸ்வட்டர் ஸ்காட்ச் அப்படின்னு இருக்குங்க. ரெட் அண்ட் க்ரீன் ரெண்டு கலரில் ஃப்ளவர் பாட்டு வந்து வம்சனம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் இமேஜ் போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து என்னதுப்பா? சாட்டை. முன்னாடி வந்து சின்ன சைஸ் பார்த்தா அடுத்தது ஒரு பெரிய சைஸ் சாட்டை. பென்சில் மத்தாப்பு இல்லை, இது வந்து பெரிய கம்பி மத்தாப்பு. கம்பி மத்தாப்பு ரெண்டு வச்சுருக்கிறாங்களே, ஏன்னு தெரியலையே. ஒரு வேறு ரெண்டும் வேறு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். சங்கு சக்கரம். இது வந்து டிஸ்கோ சங்கு சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சைடு திரும்பி திரும்பி அப்படி சுத்தம் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னதுரா? காசு வெடியாதா? என்னது? பிளாக் மணி. எல்லாம் பதுக்கப்பட்ட மணி நினைக்கிறீங்க. பிளாக் மணி அப்படின்னு இருக்குது. இதுவும் புதுசாக இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. தீக்குச்சி இல்லை. என்னது? வயர் சக்கரமா? கம்பி இருக்குது சுற்றுற. ஆமாம், இந்த கையில் பிடிச்சி சுத்தம் அந்த சங்க சக்கரம் அப்படின்னு நினைக்கிறேன். இது நம்ம வருஷம் வருஷம் வாங்குறது டிஸ்கோ டிஸ்கோ சவர் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோர் பாட்டு போலே இருக்கும். இது கம்பி மத்தாப்பு. அதுக்கடுத்து விசிலிங். அது மெகா விசில். மிஸ்ஸா மெகா விசில்னு சொல்லிட்டு இது வந்து ஃப்ளோர் பாட்டு போல் அப்படியே விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இது போன வருஷம் 2 பாக்ஸ் வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் 1 பாக்ஸ் தான். நல்லாயிருக்கும். அதே ஃப்ளவர் பாட்டு தான் முதல் வச்சேன் பார்த்தீங்களா, அதே தான். பட் இது வந்து ரெட் கலர் அப்படின்னு நினைக்கிறேன். ரெட் மட்டும் இருக்கும் போல். இது என்னது? மதர்ஸ் ப்ராண்டில். இது என்னன்னே தெரிலங்க, பயங்கரமாக இருக்குது. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க என்னங்கிறத. என்னென்ன பேர்லாம் வைக்கிறாங்க பாருங்களேன். ஐஸ் கோனாங்க பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் அந்த கோன் ஐஸ் இருக்குல்ல, அதோட இமேஜ் போட்டுட்டு உள்ளே 2 கோன் ஐஸ் போல் வச்சுருக்கிறேன். ஃப்ளவர் பாட்டு தான், ஆனால் வந்து பேர் வந்து ஐஸ் கோனா. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஸ்கை சாட்டு. இது வந்து பீகாக்ல சின்னதா வந்திருக்குங்க பாருங்க. அழகா. ஆமா, நாம இதுக்கு முன்னே பெருசு பார்த்தா அதோட சின்னது இது. அடுத்து என்னது? இது பெப்சி கேன் போல. இது என்னது? சில்வர். சில்வர் கலர். சில்வர்னு போட்டுருக்க அந்த பெப்சி கேன்ல. இதுவும் நமக்கு தெரியும், அப்படியே சில்வர் கலர் புரியும் அப்படின்னு நினைக்கிறேங்க. மாத்து முட்டை போல இருக்கா? ஆமாங்க, இது ஈமு கோழிங்க. எனக்கு தெரிஞ்சு இது கொளுத்துனா. இது போன வருஷம் நான் வீடியோவில் பார்த்தேன், நேரில் வாங்கல, வீடியோவில் பார்த்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். முட்டை போடும் அப்படின்னு நினைக்கிறேன். பலூன் ஊதி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். டெஸ்டிங் பண்ணும்போது பார்ப்போம். சாட்டை. சாட்டை எத்தனை சாட்டை? இதுக்கு மேலே 2 சாட்டை போட்டோம் தானே. சாட்டை நிறையா கிடக்குங்க. இது என்னது? பேப்பர் பாம். பேப்பர் பாம்ங்க. பேப்பர் அவுட் நமக்கு மேலே அட்டைப்பட்டி வந்து எக்ஸ்ட்ரா கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதுவும் சோளப்பொடி தானே? கலர் கோட்டி. இது வந்து சோளப்பொடியிலே வந்து கலர் கலராக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கலர் கோட்டி. இதுவும் கலர் சோளப்பொடி தானே? ஆமாம். ட்ரெயின் கலர். ட்ரெயின் கலர்னு இருக்குங்க. நல்லா வெயிட்டாக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு
ஃபைவ் பீசஸ் வந்துருக்கு, நல்லா இருக்கும் போல. ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது, கலர் கோட்டி டீலக்ஸுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி கலர் கோட்டி வந்து சின்ன சைஸ் பார்த்தா இது வந்து டீலக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சைஸுங்க, பாக்ஸே முரடா இருக்கு. அடுத்து என்னது, சாட்டையா? நீ அந்த சாட்டையை தாங்க முதல்ல எடுக்கிறேன், எத்தனை சாட்டை தானே எடுக்கிற, தேடி தேடி நோண்டி எடுக்கிறேன் சாட்டை உள்ளேருந்து. இதோட நாலு சாட்டையிட்ட வந்துருச்சுங்க. பெரிய சொல்ல புரியா? ஐயா ஏ, இது என்னது, வாட்டர் குயின், வாட்டர் குயின் இருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கையை வச்சா அந்த சுடாதுன்னு சொல்லுவாங்க அந்த கிராக்கர் அப்படின்னு நினைக்கிறேன். லுக்கு நல்லா கிளாஸிக்காக போட்டிருக்க, பார்க்க செம்மையாக இருக்குங்க. இது என்னது, ட்வின் ஸ்ட்ரோன்னு போட்டுருங்க. இது ஒரு எப்படி இருக்குது, போன வருஷம் வெடிச்சேன் தான் பட் அது எப்படின்னு மறந்துடுச்சு, மேம் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்துக்கிடுவோம். சின்ன சைஸ் சொல்ல போறி. அடுத்து என்னது, பேப்பர் பாம். நம்ம இதுக்கு முன்னே பார்த்தோம்ல, அதே மாதிரி சின்ன சைஸ் பேப்பர் பாம். இது என்னது, பிஜிட்டல், பிஜிட்டல் வாயில் நுழைய மாட்டேங்குது, அதாவது கண்ணுங்க. பிஜிட்டல் ரெண்டு பீஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே நமக்கு வந்து அந்த இது இருந்துச்சு பட படன்னு போன வாட்டி சின்ன சைஸில் இருந்துச்சு, கிராக்கலிங்காக அடிக்கும் அப்படியே, அந்த மாதிரி தான் இது. அதே எங்கள் அப்பா கலர் கோன், கலர் கோன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஃப்ளவர் பாட்டு தான். நிறைய ஃப்ளவர் பாட்டு ஐட்டம் நிறைய வச்சுருக்குறாங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா டிராபிக்கல் மஸ்ரூம் அப்படின்னு இருக்குது, லுக்கு பயங்கரமாக இருக்குது. அதாவது இந்த மஸ்ரூம் இருக்கும்ல அதே மாதிரி முளைச்சிருக்குங்க, ஆனால் அது வந்து கிராக்கரான், அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அடுத்து என்னது, கிங், கிங் ரைடர், கிங் ரைடர் இது என்னன்னு தெரியல, பிரித்து பார்த்தா தெரியும், அப்படியே இருக்கட்டும். இதெல்லாம் வந்து ஃபவுண்டைன் ஐட்டங்க, சின்ன சின்ன ஃபவுண்டைன் ஐட்டம் நிறையா கிடக்கும் இது, இதுக்கப்புறம் ஏன்னா உள்ளே நிறையா கிடக்கும். ஸ்கை சாட்டு, கிங் பிசரா இல்லைங்க, ட்ரிப்ளெக்ஸ், ட்ரிப்ளெக்ஸ் ஸ்கை சாட்டு. அடுத்து என்ன ஸ்கை சாட்டு, நயகரா பால்ஸ், நயகரா பால்ஸ் ரெட்டு, நிறைய கலர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து நயகரா பால்ஸ் ரெட்டு வந்து கிடச்சிருக்கு. அடுத்த ஸ்கை சாட்டா, இது என்னது, வைலட் மேட்ரிக்ஸ்னு இருக்குங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு மூணு பால் மேலே போய் வெடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், போன வருஷம் வெடிச்சு அவங்க இருக்குது. அடுத்து என்னதுரா, ஃபேண்டா மேஜிக், ஃபேண்டா மேஜிக்கா, நிறைய மதர்ஸ் ப்ராண்டு தாங்க நிறையா இருக்குது. ஃபேண்டா மேஜிக் இதுவுமே சின்ன சின்ன ஸ்கை சாட் உள்ளே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது என்னது, பேப்பர் பாம், இதோட மூணாவது பேப்பர் பாம் வந்துருச்சுங்க, அப்படியே இருக்கட்டும். இது என்னதுரா, ஸ்கை சாட்டு, இது அப்படியே அந்த சைடில் இருக்கட்டும். அந்த வந்துச்சுங்க நம்ம ஐட்டம், ஜொமேட்டோவா, 30 சாட்டாக இது எத்தனை சாட்டு தெரியல, ஏவனை போட்டிருக்கு, எத்தனை சாட்டுன்னு கரெக்டாக மென்ஷன் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறேன். ஜொமேட்டோவில் 30 சாட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அப்படியே இருக்கட்டும். இது என்னதுரா, பீகாக், பீகாக் சாட்டு, பீகாக் கலர் சாட்டுன்னு நினைக்கிறேன். இது எத்தனை சாட்டு, இது 30 சாட்டு, இது போட்டுருங்க இந்த இடத்துல, இது 30 சாட்டு, இது 8 சாட்டு, 8 PM, இது எத்தனை சாட், 12 சாட்டுங்க, சாரி 8 PM 12 சாட்டு, 25 சாட்டுங்க, மல்டி கலர் 25 சாட்டு, நான் 12 சொல்லிட்டேன், 25. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி ஸ்கை சாட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்கை சாட்டு, நம்மளோட ஸ்கை சாட்டே குமிஞ்சு போச்சு, தூக்கம் இல்லையா? பாப் பாப் கிராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4-inch பைப்புங்க, 4-inch எத்தனை கரெக்டாக தெரியல, மொத்தம் ரெண்டு பைப்பு தான் இருக்கும், போட்டால் நறுக்குன்னு இருக்குங்க அந்த மாதிரியான ஒரு பைப்பு, அப்படி இருக்கட்டும். இது என்னதுரா, இது 60 சாட்டு அப்படின்னு நினைக்கிறேன், கிராவிட்டி 60 சாட்டு, ஆமாங்க கிராவிட்டி 60 சாட்டு, 60 சாட்டு தான், அப்படியே தூக்கி வச்சுருவோம். ஆட்டோ பாம், அது என்னதுரா, பேப்பர் பாம், அது என்னது, ராட்டினா ஸ்பார்க்லர்ஸ்னு இருக்குங்க. இது எப்படி இருக்குன்னு தெரியல, இந்த வாட்டி தான் புதுசாக பார்க்குறேன், பார்ப்போம் லாஸ்ட்டில். பேப்பர் பாம், ஃபவுண்டைன் ஐட்டம், பேப்பர் பாம், ஃபவுண்டைன் ஐட்டம், அண்டு ஃபவுண்டைன் ஐட்டம், அவ்வளோதாங்க. எவ்வளோ கிராக்கர்ஸு சொல்ல முடியலையே. சரி ஓகே, இந்த வருஷம் தீபாவளி நீங்களும் இந்த மாதிரி கிராக்கர்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் டைம் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் இல்லை என்னென்ன இந்த கிராக்கர் டெஸ்டிங் பண்ணணும்ல, நம்ம இந்த வீடியோ போட்டுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எல்லாத்தையும் நாங்கள் வெடிச்சு டெஸ்டிங் பண்ணி போடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோமா, பாய் பாய், அல்லுங்க அல்லுங்க.